ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷ்ணுஸ் மேக் ஓவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம், ஒரு சிவராத்திரி விளாக்கு. இது ரொம்பவே ரொம்ப மினி விளாக் தான், ரொம்பலாம் நான் எடுக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நான் கொஞ்சம் மினிமலாக தான் எடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கேளுங்க, நான் நிறைய விளாக்ஸ்லாம் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 6 எத்தனை மணிக்குன்னா காலையில் ஒரு 8:00 அந்த மாதிரி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். தெருவில் போகிறப்போ வந்து ஜஸ்ட்டு எடுத்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு காருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கார் வந்துருச்சு, இப்போது நாங்கள் கிளம்பிட்டோம். நேற்றே வந்து கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வந்து சாமிக்கு தேவையான பொருள்லாம் நம்ம அங்கே வாங்கிட்டோம். மீதி வந்து மாலை, தேங்காய், பழம் அதெல்லாம் வாங்கணும்ல, அதனால் வந்து அது வாங்கிறதுக்காக பூக்கடைக்கு வந்திருந்தோம். ஸோ செம்ம கூட்டங்க, சிவராத்திரி டைம்னால் வந்து எல்லாமே ரொம்ப விலை கூடிருச்சு. அண்ட் தென் மாலையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. அண்ட் தென் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி கூடிருச்சு, விலை ரொம்ப கூடிருச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு மாலை வாங்கியிருந்தோம், ஒன்று வந்து சிவனுக்கும் அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்வதிக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த சம்மங்கி மாலை வந்து சிவனுக்கும், மல்லிகைப்பூ மாலை வந்து நாங்கள் பார்வதிக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கணும்ல, ஸோ அது வாங்கிறதுக்காக நெக்ஸ்ட் நாங்கள் அங்கே போயிருந்தோம். செம கூட்டம், டக்கு டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ஆளே இல்லை, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் பொறுமையாக இருந்து வாங்கிட்டு எங்களோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட கோயிலுக்கு போகிறதுக்கு நான் வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து விருதுநகர் போகணும். விருதுநகர்லேருந்து வடமுலைக்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும், அங்கேருந்து தான் நாங்கள் வந்து எங்கள் கோயிலுக்கு போகணும். இன்டீரியர் தான், கிராமம் மாதிரி தான் இருக்கும், கிராமம் தான். ஸோ விருதுநகருக்கு இப்போது போயிட்டுருக்கோம் காரில், நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு விண்டோ சீட்டில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாலவனத்தம் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த மரத்தில் வந்து நிறைய குரங்கு இருக்கும். நான் சின்ன வயசில் எங்கிட்டு வர்றப்போ இப்போலாம் குரங்கு எதுவுமே இருக்கிறதே கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. ஸோ பாலவனத்தம் வந்து ரீச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து விருதுநகருக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த காலேஜ் வந்துருச்சு. இந்த காலேஜ் வந்துருச்சுன்னா ஒரு 5 to 6 minutes தான் விருதுநகர். எங்கள் ஊர்லேருந்து விருதுநகர் வந்து ஒரு 18 kilometers தான் இருக்குது. ஸோ டக்குன்னு போயிடலாம். எங்கள் கோயில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில். நாங்கள் சிவராத்திரிக்கு, நைட் சிவராத்திரினா அடுத்த நாள் தான் நாங்கள் எப்போவுமே போவோம். ஸோ அப்பா அம்மா ஒர்க் பண்ணுறனால வர முடியாது நைட்டு, ஸோ அதனால் அடுத்த நாள் தான் போவோம். ஸோ விருதுநகருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் ஒரு 9:15 அந்த மாதிரி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து வந்து கொஞ்சம் நேரம்தான், ஒரு 20 kilometers இருக்கும் விருதுநகர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ எங்கள் ஊர் வந்துருச்சு. இது வந்து எங்கள் அப்பா பிறந்த ஊர். ஸோ டி கல்லுப்பட்டி நேமு, நல்ல ஒரு கிராமம்தான். கார்லாம் போகிறதுக்கு கரெக்டாக வசதியாக இருக்கும், ரோடு எல்லாமே. கொஞ்சம் வழியில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி நல்லா ஹோமம்லாம் நல்லாவே வளர்த்தாங்க. ஸோ நான் முன்னாடி தான் உட்காந்துருந்தேன், முன்னாடி தான் உட்காந்து எனக்கு வந்து மேக்கப் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசை. போகுதா இல்லையா, இல்லை ஸ்வெட் ஆகி ஆகி அப்படி க்ரீஸ் ஆகிடுதா, இல்லைன்னா மாஸ்கில் ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பார்க்கணுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பழைய வீடு. எங்கள் அப்பா அம்மாலாம் கல்யாணம் முடிச்சுட்டு இந்த வீட்டில் தான் வந்து இருந்தாங்க. அது இப்போ உடஞ்சி கிடஞ்சி கிடக்குது, சரி பண்ணணும். ஸோ அங்கே லாஸ்ட்டாக தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்து எங்களோட கோவில். நல்லா மேக்கப் ஸ்டே ஆச்சான்னு பார்க்கணுன்னு நினச்சேன், அதே மாதிரியே ஆச்சு. நீங்கள் ரிசல்ட் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு INR குதிரை இருக்கும். கரெக்டாக நாங்கள் போகிறப்ப தான் வந்து அந்த ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் நல்லா ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிட்டேன். கூட்டம் நிறைய இருந்துச்சு, இந்த மாதிரி கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து அந்த ஹோம குண்டத்துக்கு முன்னாடி தான் நான் உட்காந்துருந்தேன். ஸோ அதனால தான் நல்லா கிளியராக வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல். நல்லா வந்து புகலாம் நிறைய வந்துச்சு, நீங்கள் பார்ப்பீங்க, வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் தென் நிறைய மூலிகை பொருட்கள்லாம் போட்டு நம்மளுக்கு ஹோமம் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து மாஸ்க் போட்டிருந்தேன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அது வந்து உள்ளே போய் நல்லா நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு.
செம புகை வருது பார்த்தீங்களா. முன்னாடி தான் நான் உட்காந்துருந்தேன், நிறையவே ஸ்வெட்டாச்சு, கண் எரிஞ்சிச்சு, எதுவுமே எனக்கு வந்து ரிமூவே ஆகலை, நல்லா க்ரீஸ் ஆகாமல் நீட்டாக இருந்துச்சு. நல்லா நிறைய மந்திரம் சொல்லிவிட்டு அப்படியே மனசுக்கே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ கறி பொட்டுவாங்க நமக்கு வச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி தான் நம்ம கையில் வந்து ஒன்று கட்டி விடுவாங்க நம்ம ஹோமத்தில் உட்காந்தா, அதை வந்து இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கறிக்கிட்டு அதில் நம்மளுக்கு நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் அதுதான் நம்ம கறி பொட்டு நம்மளுக்கு தொட்டு வச்சு விடுவாங்க. ஸோ நெய் ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த இதை தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு பொட்டு மாதிரி வச்சுடுவாங்க. ஸோ அதை கிளிப்பிங் எடுத்திருந்தேன். ஹோமம்லாம் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் வந்து போய் அர்ச்சனை பண்ண போயிருந்தோம், அதுக்கான அர்ச்சனை தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கூட்டம் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அர்ச்சனை பண்ணுற போகிறப்போ, ரொம்ப என்னால் வீடியோவே எடுக்கவே முடியல, ஏன்னா நிறைய பேர் உள்ளே நின்றுருந்தாங்களா, அதனால் முடியலை. ஸோ இதுதான் எங்களோட கோயில் உள்ளே இப்படி தான் இருக்கும் எங்களுக்கு கர்ப்ப கிரகம். அண்ட் தென் விளக்கு போட்டுட்டேன், நான் தான் அந்த ரெண்டு விளக்கு ஏற்றுனேன். எல்லாத்தையும் காட்டலாம், எனக்கு என்னென்ன எடுக்க தோணுதோ நான் எல்லாமே காட்டியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ இதை எடுத்துட்டு விளக்கு பொருத்திட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கன்னா சாப்பிட போயிட்டோம். ஸோ ஸ்வீட் வச்சாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஜிலேபி சக்கரை பொங்கல், நெக்ஸ்ட் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், அண்ட் தென் வந்து சேனக்கிழங்கு வந்து ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க, செமையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் தென் வந்து வெஜ் பிரியாணி கொடுத்துருந்தாங்க, சாம்பார் ரசம் மோர் வந்து எல்லாம் இருந்தது. ஸோ நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு. நாங்கள் வந்து ஒரு 1:45 அந்த மாதிரிலாம் நாங்கள் கிளம்பிட்டோம், 1:45, 1:30 நாங்கள் கிளம்பிட்டோம் ஊரை விட்டுட்டு. உள்ளே நல்லா பெரிய ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், ஸோ நிறைய கார்லாம் நம்ம நல்லா நிறுத்திக்கலாம். கரெக்டாக 1:30, 1:45 இருக்கும் நாங்கள் கிளம்புறப்போ. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அருப்புக்கோட்டை வந்துட்டேன், கூண்டில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன், தூங்கிட்டு பார்த்தா அருப்புக்கோட்டை வந்துருச்சு. 2:30 நாங்கள் அருப்புக்கோட்டை ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இந்த மினி விளாக் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மேக்கப் வந்து எப்படி ஸ்டே ஆகிருக்குங்கிறத நான் லாஸ்ட்டில் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். கரெக்டாக இறங்கிட்டோம், இறங்கிட்டு தெருக்குள்ளே ஸ்ட்ரீட்குள்ளே போனால் யாருமே இல்லை, ஆளே இல்லை, எல்லாம் வீட்டில் இருந்தாங்க உள்ளே தூங்கிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட வந்து நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் நான் காலையில் 6:00 போட்டிருந்தேன், எனக்கு அதே மாதிரி தான் ஸ்டே ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து எதுவுமே கிரேயிஷாக மாறலை, ஆக்ஸிடைஸ் ஆகலை, நான் எனக்கு அப்படியே தான் அதே ஃபினிஷ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து அந்த ஹோமத்தில் உட்காந்துருந்தேன், அதெல்லாம் விலாகில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படி இருந்துமே வந்து எனக்கு ஸ்வெட்டும் ஆச்சு, ஹீட்டும் இருந்துச்சு, அதனாலுமே எனக்கு வந்து மேக்கப் எதுவுமே போகலை, க்ரீஸ் ஆகலை. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்டே இருக்குது, அந்த லிப்ஸ்டிக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மேக்கப் ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக டிப்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது அப்படியே ஸ்டே ஆகும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியவே புரியாது. நான் வந்து இந்த மேக்கப்புக்குள்ள ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன், அது வந்து இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு வரும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக விஷ்ணுஸ் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சிம்பிளான வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விஷ்ணு சைனிங் ஆஃப், பை பை, டாட்டா, டேக் கேர்.